ஹாய் சலுக்கு டீச்சர், இன்னைக்கு 75 days ஹார்ட் சேலஞ்சில் 9வது நாள். ஸோ இன்றைக்கி வந்து ஜிம் லீவ், அதனால் ஜிம் போக முடியல. ஓகேவா? இன்றைக்கி நான் மார்னிங் என்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு பப்பாளி பழம், அப்புறம் கொய்யாப்பழம், அப்புறம் கொஞ்சம் காய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து லன்ச் டைம், லன்ச்சுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சுண்டல், நிறையா சுண்டல் போட்டு கிரேவி, அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு, இதுதான் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் டைமில் நான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஜிம்முக்கும் போக முடியாது ஈவினிங்கு, அதனால் சரி வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பெல்லிக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணணும் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் பெல்லி டான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள், பெல்லி டான்ஸ் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள். ஏன்னா பெல்லி டான்ஸ்னால் நம்ம நார்மலாக பெல்லி டான்ஸ் ஆடுவோம்ல, அந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் செய்தோ தெரியுதோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். கைக்கு தனியாக, அப்புறம் வயிற்றுக்கு தனியாக, காலுக்கு தனியாக, ஃபேஸுக்கு தனியாக, எல்லாமே வந்து அதில் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து அதே மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஒரு இடத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஹோல் பாடிக்கும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும், நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகும். ஓகேவா? இதுக்கு தான், இல்லை எனக்கு கைக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை காலுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை வந்து வயிற்றுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணினீங்க அப்படின்னாலுமே அது குறையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால் உங்களோட ஹோல் பாடிக்கு உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் தெரியுமோ, உங்களால் எது முடியுமோ அதை வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நானும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒவ்வொன்றா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது கைக்கு, இது நான் இந்த பெல்லி டான்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் அப்படின்னு குறிப்பிட்டலாம் இல்லை. நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணாலே ஹோல் பாடியும் ஷேக் ஆகும், ஹோல் பாடிக்கும் ஒர்க் அவுட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கை வச்சு பண்ணிகிட்ருக்கேன், கைக்கும் ஷோல்டருக்கும். நான் வந்துட்டு எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னா 50 பண்ணுறேன், 50 இல்லை 60 அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக பண்ணுங்கள், ஏன்னா பெயின் அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கம்மியாக பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ், இது வந்துட்டு நம்மளோட வயிற்றை வந்து நல்லா அப்படியே ஒரு மாதிரி பண்ணும், அந்த அளவுக்கு பெயினாக இருக்கும் இதை பண்ணும்போது. ஆனால் சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குது. இதை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாலே நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிடும், ஹோல் பாடிக்கும் ஒர்க் அவுட்டாக இருக்கும். இதை உங்களோட ஒர்க் அவுட்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? கைக்கு, அப்புறம் வயிற்றுக்கு, அப்புறம் காலுக்கு, தொடைக்கு, எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பயங்கரமாக மூச்சு வாங்கும், டயர்டாக இருக்கும், கையெல்லாம் பெயினாக இருக்கும், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் வால் எக்ஸசைஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் ரெண்டு ஆள் இருந்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த செவரை வந்து இப்படி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு ஹிப்பும் கையும் மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும். இது வந்துட்டு ஹிப்புக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும், இதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லா எக்ஸசைஸும் முடிச்சாச்சு பார்த்தீங்களா, எப்படி வேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். எல்லா எக்ஸசைஸும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக கால் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி உட்காந்துக்கோங்க. இது நல்ல ஒரு நம்மளோட பீரியட்ஸுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் நைட்டுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ரவை தோசை. ரவை தோசையில் கேரட்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு ரவை தோசை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட ரெசிபி, இது எப்படி பண்ணுறோன்ற ரெசிபி வந்து நான் எடுத்திருக்கேன், அடுத்த ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய், லவ் யூ ஸோ மச்.